பாரத ரத்னா பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறவங்க அதை அவங்க பேருக்கு பின்னாடி போடக்கூடாது. அப்படி பண்ணா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது என்ன தண்டனை அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த பாரத ரத்னா பத்மஸ்ரீ அவார்ட்ல முத யாருக்கு கொடுப்பாங்க எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்டா அதை அவங்க பேருக்கு பின்னாடி யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படி பண்ணா என்ன தண்டனை அப்படிங்கறதலாம் தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா இந்தியாவிலே கொடுக்கப்படுற விருதுகளில் மிக உயரிய விருதாக சொல்லப்படுறது வந்து இந்த பாரத ரத்னா. 1954 இருந்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யார் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த கலை, இலக்கியம், சினிமா, விளையாட்டு, அரசியல்னு இப்படி நிறைய துறைகளில் ஏதோ ஒரு துறையில் பயங்கரமாக சிறந்து விளங்குறவங்க, பயங்கரமாக சாதனை படைக்கிறவங்க, அவங்களோட சேவை வந்து அதில் வந்து இன்றி அமையாததாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க. அதை யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவார்டு கமிட்டி ஒன்று இருக்கும், அவங்க தான் இவங்களுக்குலாம் பாரத ரத்னா விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரதமருக்கு அனுப்பி வைப்பாங்க. பிரதமர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுவார். அதே மாதிரி வருஷத்துக்கு மூணே மூணு பேருக்கு தான் பாரத ரத்னா விருது கொடுப்பாங்க. சில டைம் கொடுக்காமையும் போகலாம். அதுக்கப்புறம் இறந்தவங்க பேர்லையும் இப்போல்லாம் பாரத ரத்னா விருது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பத்ம அவார்ட்ஸ், அதாவது இதில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீன் மூணு அவார்டு இருக்குது. இதெல்லாம் யார் யார் கொடுப்பாங்க அப்படின்னா, நான் மேலே சொன்ன துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் சிறந்து விளங்குறவங்க, சாதனம் படைக்கிறவங்க, அவங்க பண்ணுற சாதனையை பொறுத்து, சேவையை பொறுத்து இந்த பத்ம விபூஷனோ, பத்ம பூஷனோ, இல்லை பத்மஸ்ரீ அவார்டோ கொடுப்பாங்க. இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு அவார்டு கமிட்டி இருக்குது, அவங்க தான் இந்த பேருக்கெலாம் செலக்ட் பண்ணி பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அப்ரூவல்காண்டி அனுப்பி வைப்பாங்க. இந்த அவார்டு கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, கேபினட் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் அதிகபட்சம் 6 புகழ்பெற்ற நபர்கள் வந்து இந்த அவார்டு கமிட்டியில் இருப்பாங்க. இந்த பத்ம விருதுகள்லாம் இறந்த நபர்கள், வெளிநாட்டுக்காரங்கள்னு தவிர்த்து இந்தியாவில் வருஷத்துக்கு அதிகபட்சம் 120 பேருக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த வருஷம் நான் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கிட்டேன் அப்படின்னா, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தான் என்னோடய சேவையை பொறுத்து பத்ம விபூஷனும் பத்ம பூஷனும் கொடுப்பாங்க. அதுக்கிடையில் கொடுக்குறதும் கொடுக்காமல் போகிறதும் அந்த அவார்டு கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து. இப்போ ஒவ்வொரு வருஷம் குடியரசு தின அன்னைக்கு இந்த அவார்டு வாங்குறவங்க பேரை சொல்லுவாங்க. அடுத்து மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவர் மாளிகையில், குடியரசுத் தலைவர் கையால் இந்த அவார்டெலாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, அதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அப்புறம் மெடல் பதக்கம் கொடுப்பாங்க, கூடவே ஒரு டூப்ளிகேட் மெடல் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா, அந்த அவார்டு வாங்குறவங்க நாளப்பின ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு பெருமைக்காக அவங்க வந்து விருப்பப்பட்டால் அந்த டூப்ளிகேட் மெடலை வந்து சட்டையில் வந்து மாட்டிக்கலாம். இந்த வருஷம் 2022 கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் உட்பட தமிழ்நாட்டை சேர்ந்த சிலருக்கும் இந்த பத்ம விருதுகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பாரத ரத்னா பத்ம விருதுகள் பற்றின முழு விவரம். சரி, இப்போ அவார்டு வாங்கிட்டாங்க. அவார்டு வாங்கினதுக்கப்புறம் நாளப்பின்ன லெட்டர் பேர்லையோ பேருக்கு பின்னாடி வந்து பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு போட்டுக்கலாமா அப்படின்னா, சட்டப்படி போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லலை, பத்ம அவார்ட்ஸ் வெப்சைட்லேயே தெளிவாக போட்டிருக்காங்க. ஏற்கனவே நடந்த சில கேசஸ்லையும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் பேருக்கு பின்னாடி அந்த அவார்டெலாம் போடுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்டிருந்து அந்த அவார்டை திரும்ப பெறுறதுக்கும் பறிமுதல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பாரத ரத்னா பத்ம விருது தேசிய விருது, இதை தாண்டி நம்ம பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னெல்லாம் போட்டுக்கலாம், என்னெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கே தனியாக ரூல்ஸ் இருக்கு. ஸோ இதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு.